ஏய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. இந்த கரண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கும்பலா உட்காந்துக்கிட்டு சில பிரி கதைகளை பத்தி எல்லாம் பேசியிருப்போம். ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ் இருந்தாலும் சரி, 2K கிட்ஸ் இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பா பண்ணிருப்போம். அப்ப எவ்வளவு திகிலான கதைகள்லாம் கேட்டிருப்போம். அப்போ ஒரு ஃபீல் இருந்திருக்கும் தெரியுமா? அதே ஃபீல்ல திகிலா இன்னைக்கு நான் ஒரு படம் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். ஒரு வேற லெவல் ஹாரர் மூவி. ஒரு ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட் ஒன்னு இருக்கு, கிசாராகி ஸ்டேஷன் ஒரு இடம். அது ஒரு பேய் உலகத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். சம்டைம்ஸ் நம்ம உலகத்துல நம்ம லேட் நைட்ல தனியா டிராவல் பண்ணும்போது அந்த ஸ்டேஷன்ல நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காம். அப்படிதான் இந்த படத்துல வர ஹீரோயின் ஒரு நாள் லேட் நைட் ரயில்ல பயணிக்கிறாங்க. அவங்க இறங்க வேண்டிய இடம் நினைச்சு அந்த கிசாராகி ஸ்டேஷன்ல இறங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேய் உலக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எப்படி நம்மளோட ரியல் உலகத்துக்கு அவங்க தப்பிச்சு வராங்க அப்படின்ற கதையை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா, பயங்கர ஹாரரா, அது மட்டுமே இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு மிரட்டலான ட்விஸ்டோட சூப்பரா சொன்ன ஒரு கதை தான் கிசாராகி ஸ்டேஷன். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாரரான கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்தில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அதில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிட்டு ரத்தம்லாம் சுட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த படமும் ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் பேப்பர் பிட்ஸ், அதில் வந்து இந்த மாதிரி ஜப்பானில் 2004 ஒரு பொண்ணு தொலைஞ்சு போய் 2011 வந்து கடிச்சிருக்காங்க. எந்த ஒரு வயசுமே ஆகாம, அதாவது 2004 தொலைஞ்சு போகும்போது என்ன ஏஜ்ல இருந்தாங்களோ அதே ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்து இவங்க கிடைச்சிருக்காங்க. இது வந்து கட்டுக்கதை. இன்னொரு சைடு வந்து சில பேர் நம்புறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர் பிட்ஸ். இது எல்லாத்துமே வந்து ஒரு பொண்ணு தன்னுடைய டேப்ல படிச்சிருக்கா இல்லையா. இவ பேர் தான் வந்து அருணா. இவ ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இவருடைய தீசிஸ்க்காக, அதாவது ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த கதையை பத்தி தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. ஸோ அந்த காணாம போய் கிடைச்சவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சா இவளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுக்க வந்திருக்கா. ஸோ இப்போ வீட்டுக்கு வெளியில அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்க மாதிரி வெளியில் வராங்க. வாங்க வாங்க, நீங்க தான் இன்டர்வியூ எடுக்க வந்தீங்களா, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்து ரூம்ல ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. என்னன்னா, ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் பிட்ஸ் என்னென்னவோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவங்க இன்டர்வியூ பண்ணதுக்காக வந்த அந்த லேடி வராங்க. வாமா, ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என் பேர் தான் அருணா அப்படின்னு சொல்ல, என் பேர் சுமிகோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிக்க, உங்க பேர் தான் ஊருக்கே தெரியுமே, சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்டர்வியூவை ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வெளியில் ஒரு பொண்ணு போனா இல்லையா, அவள் உங்க பொண்ணா மேடம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, அவள் என்னுடைய அண்ணன் பொண்ணு, பக்கத்து ஊரில் இருக்கா, ஆனால் அவளுடைய ஸ்கூல் இங்கே இருக்கிறதுனால இங்கே தங்கி படிச்சுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு, சரி ஓகே, ஜனவரி 8 2004 என்னதான் ஆச்சு உங்களுக்கு, இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சு, கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்க, அன்றைக்கு ராத்திரி கொஞ்சம் வேலையில் லேட் ஆச்சு, எப்பவுமே நான் ரெகுலராக போகக்கூடிய ஸ்டேஷனில் தான் அந்த ட்ரெயினை ஏறினேன் அப்படின்ட்டு இப்போ அந்த சுமிக்கி வந்து கதையை ஆரம்பிக்க, சுமிக்கி வந்து ஒரு டீச்சர், வழக்கமாக ஏற மாதிரி ட்ரெயின் ஏறிட்டாங்க, அந்த ட்ரெயினை வந்து புறப்பட்டுடுச்சு, உள்ள உட்காந்துட்டு இவங்க பாட்டி உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சடனாக சுமிக்கிக்கு ஒரு ஃபீல், இந்த ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு டனல்குள்ளே போன மாதிரி. இப்போ ஒரே இருட்டாயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே இப்போ திடீர்னு பயங்கரமான வெளிச்சம் வருது, கூடவே சேர்ந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சியும் இந்த டீச்சருக்கு காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, இவங்க ட்ரெயின்ல ஏறுது நைட் டைம், இப்போ வந்து பார்த்தா பட்ட பகல் பல்லிச்சுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினை வெறிச்சோடி போயிருக்குது. இவங்கள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க, மொத்தமாக 6 பேர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மயக்கத்தில் இருக்காங்க. அப்படியே அந்த டீச்சர் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோச் சூட்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அது இல்லாமல் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு தன்னந்தனியாக அவ்வளோ மயக்கத்தில் இருக்கா. இப்போ இந்த டீச்சர் போயிட்டு அந்த ஒரு பொண்ணு, ஏமா ஏந்திரமா ஏந்திரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினா, இப்போ இந்த டீச்சர் எப்படி அதிர்ச்சி ஆனாங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அதிர்ச்சியில் ஏந்திருக்கிறார். ஏன்னா அவ்வளோ வந்து ராத்திரி அந்த ட்ரெயினில் வந்து உட்காந்துருக்கா. இப்போ பார்த்தா பகல், இவ எங்க இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரெயின் ஆனது ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது. அந்த ஸ்டேஷன் பேர் தான் கிசாராகி ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது டக்கு நீங்க வந்து இன்டர்வியூ காட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஷன் நம்ம ஊர்லயே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, அதே குழப்பம் தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதை ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஸ்டேஷன்ல இறங்கி பாக்குறாங்க. அவங்க இறங்கின அடுத்த செகண்ட் ட்ரெயின் இவங்களை விட்டு போயிடுச்சு. இவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. இதுல அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உள்ள போயிட்டு ஸ்டேஷன்ல யாராச்சும் இருக்காங்களா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண போக, இங்க தனியா ஒரு ஸ்கூல் பொண்ணு இருந்தா இல்லையா, அவ பேர் வந்து மியாசகி. அவ தனியா நின்னுட்டு போன்ல யாருக்காச்சும் கால் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் காட்டுறாங்க. அவங்க நேரா போயிட்டு மியாசகி கிட்ட பேசலான்னு போகும்போது சடனா வந்து இவ ஏதோ ஒன்னு பின்னாடி பார்த்துட்டு பயப்படுறா. என்னமா என்னமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. நம்ம டீச்சர் பார்த்தா எதுவுமே இல்ல, இங்க பாரு பயப்படாத, அதான் நான் இருக்கல அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு பொண்ணை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு போட்டிருக்கக்கூடிய ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூல் தான், இவங்க அந்த ஸ்கூலுடைய டீச்சர் தான், அதனால அவளை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தெரியுமா, அவங்க 3 பேர்ல ஒரு பொண்ணு 2 பசங்க, அதுல ஒரு பூ போட்ட சட்டா இருக்கான், அவன் தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். வாங்கலாம் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், உள்ள போயிட்டு ஊருக்குள்ள போயிட்டு ஏதாவது கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ள போக,
சரி டீச்சர், நம்மளும் அங்கே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து போகிறாங்க. அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மயான அமைதியாக இருக்குது. அங்கே யாருமே இருக்கிற மாதிரி கூட தெரியல, ஒரு ஈ காக்கா கூட இல்லை, ரொம்பவே அமானுஷமா கூடவே வந்து ஒரு விதமான ஒரு அமைதி. அந்த அமைதி வந்து பார்த்தீங்கன்னா மனசை ரொம்பவே பயப்பட வைக்குது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் இருப்பாங்களா, சரி ஓகே மூணு பசங்க போனாங்களே அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பூ போட்ட சட்டை ஓடி வந்து நம்ம டீச்சர் மேல பொத்து நிவிப்பானா, நம்ம டீச்சர் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தான கதையை காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் கத்திக்கிட்டே ஓடுறான், பின்னாடியே அந்த பொண்ணு ஓடுது. ஆனா போன மூணாவது பையன் அவன் பேர் சுசுகி, அவன் காணவே காணும். அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஒரு மோனம் அடிக்கிற மாதிரியான ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு கேட்டு இவங்களும் பயப்படுறாங்க. எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே இப்ப ஸ்டேஷன் கூடி வராங்க. வந்தா அந்த பூ போட்ட சட்டை பயங்கரமா பதறான், அவ்வளவுதான் அவன் இதுக்கப்புறம் வரமாட்டான், நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம இங்க இருந்து போனோம் அப்படின்னு சொல்லும்போது டே தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கத்துறாங்க. ஏ போ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அவன் பாட்டு என்ன பண்றான், பொண்ணை இழுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம வந்து இந்த ட்ராக்லயே நடந்து போவோம், இந்த இடத்த விட்டு முதல்ல நம்ம வெளியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்லயே அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு நடந்து போக, இதை பார்த்த நம்ம டீச்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, நம்மளும் வந்து இந்த ட்ராக்லயே நடந்து இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பிசினஸ் மேன் மட்டும் வரல, நான் இங்கே இருக்கேன் ட்ரெயின் வரோங்க, கண்டிப்பா இங்க ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கே நின்றுட்டே இருக்க, இப்ப இவங்க ட்ராக்ல நடந்து போறதுதான் காட்டுறாங்க. இவங்களும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துட்டே இருக்காங்க, பல மணி நேரமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றான், நம்மளை விட்டு வந்திருக்க கூடாது, அவனை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் வேற என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம், ஒழுங்கா எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது இதை இந்த டீச்சர் போயிட்டு தடுத்து கேட்கறாங்க, ஏன் அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறேன்னு போது டக்குன்னு சடனா கையில கத்திய வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். பாருங்க இங்க பாரு எங்க வழி இது, எங்களை தனியா போக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சரியான ரவுடி பையனா இருப்பான் போல இருக்கு. இப்பதான் அந்த சமயம் பார்த்து இவங்க விட்டு வந்தாங்க தெரியுமா, சுசுகின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவங்கிட்ட இருந்து போன் கால் வருது. இவ்வளவு நேரமா சிக்னலே கிடைக்கல, ஆனா எப்படி அவங்க கிட்ட இருந்து போன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்டன் பண்ணலான்னு போறா, பண்ணாதன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது இவ அட்டன் பண்ணிரா, இவன் எதையோ உனத்தை பார்த்துட்டு பயந்துருக்கான், அது என்னன்றது தெரியல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த சுசுகி பையனுடைய போட்டோவை தான் காட்டுறாங்க ஃபோனில். கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி போயிட்டு ஒரு மாதிரி கோரமாக இறந்து போய் கிடக்கிறான். இதை நம்ம டீச்சர் பார்த்துட்டு மறந்துடுறாங்க. அதை பார்த்து மறந்து போயிருக்கும் போது சடனாக பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன், என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராங்க. என்னன்னு பார்த்தா அவன் கையிலேருந்து ஏதோ கருப்பு கலரில் நரம்பு மாதிரி ஏற ஆரம்பிச்சு, கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடியெல்லாம் பிதுங்க ஆரம்பிச்சு, அவன் தலை அப்படியே பலூன் மாதிரி ஊதி வெடிச்சு அந்த இடத்துல அவன் இறந்து போக, அவ்வளவுதான். இதை பார்த்து எல்லாருமே ஓடுறாங்க, தலை தெரிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பூ போட்ட சட்டை கூட போன அந்த பொண்ணால நடக்க முடியல, அவன் கீழே விழுந்துடுறான். இவன் விட மாட்டான், கத்தி வச்சு மிரட்டுறான், ஏந்திரு இங்கிருந்து போயாகணும், ஏந்திரு ஏந்திரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சடனா ஒரு குரல், தம்பிங்களா அந்த ட்ராக்ல நிக்காதீங்க அப்படி நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு யாரா திரும்பி பார்த்தா கீழே ஒரு ட்ராக் இருக்கு, அதுல ஒரு வயசான ஒரு கொம்பு வச்சு நின்றுட்டு இருக்காரு. யாரா இவருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பினா அந்த செத்து போன சுசுகி வந்துருவானா, வந்து இந்த பூ போட்ட சட்டையை பிடிச்சிக்க அப்படியே இந்த பக்கம் திரும்ப, எப்படி அஞ்சு நிமிஷத்துல அந்த வயசான தாத்தா வந்தாருன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த பூ போட சட்டை கூட ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா, அந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு அப்படி கட்டி புடிச்சுக்கிட்டு ஒரு வில்லத்தனமா சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறாரு பாருங்க. அப்படி சிரிச்சு அடுத்த செகண்ட் அந்த இடமே வெடிச்சு செதறது. அந்த பொண்ணோட சேர்ந்து அந்த தாத்தாவும் மறைஞ்சு போக, இந்த பக்கம் திரும்பினா சுசுகியும் மறைஞ்சு போயிடுறான். இப்ப இந்த ட்ராக்ல நின்றுட்டு இருக்கிறது இந்த மூணு பேர் மட்டும்தான், பூ போட்ட சட்டை, நம்ம மியா சகி, அதுக்கப்புறம் டீச்சர். எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தரால மட்டும்தான் உயிரோட வெளில போக முடியும், உங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டனா நான் தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கையில கட்டி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடறான் அந்த பூ போட்ட சட்டை. டக்குன்னு நம்ம டீச்சர் என்ன பண்றாங்கன்னா கையில பெண்ணு ஆயுதமா எடுத்துறாங்க. இதை வச்சு என்ன பண்ண முடியும், அவன் ஒரே போடு போடுறான், அவ்வளவுதான், காலை வெட்டி விட்டுட்டான், காலேருந்து சம ரத்தமா ஊத்திட்டு இருக்குது நம்ம டீச்சருக்கு. அந்த சமயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வச்சு அவன் தொடலையே இறக்கிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. ஓடுறாங்க ஓடுறாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கடைசியா அந்த ட்ராக்ல ஒரு டனலை பாக்குறாங்க. அந்த டனலுக்குள்ள போயிட்டு இப்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்க, முடியல, நம்ம டீச்சரால நடக்கவே முடியல, என்னால முடியலமா, நீ எந்து போ, இந்த டனலை மட்டும் தாண்டிட்டு கண்டிப்பா நம்ம ஊர் வந்துடும், இந்த இடத்த விட்டு நீ வெளியில போயிடலாம், நீ போ நீ போன்னு சொல்லிட்டு மியாசகி கிட்ட சொல்லும் போது அந்த மியாசகி உங்களை விட்டு போகவே மாட்டா, நான் செத்தாலும் பரவாயில்ல டீச்சர், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கா. ஆனா நம்ம டீச்சர் வந்து திட்டி, தயவு செஞ்சு நீ போ, அட்லீஸ்ட் வெளியில போயிட்டு ஹெல்ப் ஆச்சு கூட்டும் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு அழுதுகிட்டே மியாசகி வெளியில போறா. அப்படி வெளியில போன அடுத்த செகண்ட் நீங்க காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த பூ போட்ட சட்டை வந்துட்டு கத்திய வச்சு நம்ம டீச்சரை குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவங்களால முடியல, அவங்களும் சாகக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அப்ப சடனா பார்த்தா வெளியில போன அந்த மியாசகி வந்து வந்துட்டா, நம்ம டீச்சருக்காகவே வந்திருக்கா, மறுபடியும் போட்டு அவனை போட்டு சம்மடி அடிக்க அவன் ஒரு மாதிரி பேய் மாதிரி திடீர்னு கத்துவான் பாருங்க. அவன் கத்துன அடுத்த செகண்ட் அங்கிருந்த லைட் எல்லாம் வந்து ஆஃப் ஆகுது. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போன்ல லைட்டா வெளிச்சம் வரும்ல, அந்த வெளிச்சத்தை வச்சு தேடுறாங்க, எங்க அவன் போயிட்டான் எங்க அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டனல் செவ்ல அவன் தலையில இருந்து ஏதோ ஒன்று வேறு மாதிரி முளைச்சு அப்படியே அவனை மேல தூக்கிட்டு போற காட்சியை பார்த்து இவங்க கதறிக்கிட்டு அந்த டனலை விட்டு வெளியில ஓடி வருவாங்க பாருங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த டனலுக்கு வெளியில இவங்களாம் நடக்கவே முடியல, கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்ப கேக்குறாங்க அந்த மியாசகியை பார்த்து, எதுக்குமா எனக்காக திரும்பி ஓடி வந்து அப்படின்னு சொல்லும் போது அவர் வார்த்தை சொல்றா, என் அம்மா உள்ள மாட்டிட்டு இருந்தாங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன்னா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த இடத்துல நம்ம டீச்சர் டிசைட் பண்றாங்க, என்ன ஆனாலும் நம்ம உயிரே போனாலும் இந்த பொண்ணுடைய உயிரை நம்ம காப்பாற்றணும் ஒரு மகளா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அந்த சமயம் பார்த்து நடக்க முடியாம நடந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வேன் வருது. வந்து பார்த்துட்டு என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே நம்ம அந்த டன்னில் விட்டு வெளியில் வந்துட்டோம், அந்த உலகத்தை விட்டு வெளில வந்துட்டோம், எங்களுக்கு அடிபட்டுருக்குங்க, எங்களை இங்கேருந்து வெளில கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவரை வந்து வாங்க வாங்க வண்டியில் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த பொண்ணை உட்கார வச்சுறாங்க, நம்ம டீச்சர் உட்காறாங்க, அவங்களுக்கு ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு, முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே மயங்கிட்டாங்க. இப்போ நல்லா மயக்கத்தில் இருக்காங்க, இப்போ சடனாக வந்து மறுபடியும் அந்த மோல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த ஊரில் இருக்கும்போது கேட்ட அதே சவுண்டு, என்னடான்னு சொல்லிட்டு பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி இருக்க டிரைவர் அப்படியே பேய் மாதிரி திரும்பி கத்துவான் பாருங்க. இன்னுமே இவங்க இந்த பேய் உலகத்தை விட்டு வெளியில் போல இதுக்குள்ளேயே தான் இருக்காங்கன்றது அவங்களுக்கு இப்போ புரிய வருது. அந்த பேயை போட்டு சம்மட்டி அடிக்கிறாங்க, இந்த பொண்ணை காப்பாற்றிக்கிட்டு வெளியில் வா வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் காட்டு பகுதிக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க. நம்ம டீச்சராக கீழே விழுந்து விழுந்து ஓடுறாங்க, வெட்டுக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்கா, அவங்களால ஓட முடியல. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மியாசகி ஓடிட்டு இருக்கா, டீச்சர் வாங்க போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா பாருங்க. இப்போ மியாசகி கண்ணுக்கு ஒரு கிராமம் தெரியுது, அட்லீஸ்ட் இந்த கிராமத்துலயாச்சும் யாராச்சும் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கத்துனா, இந்த கிராமமும் அதே மாதிரி ஜிலோன்னு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை, உள்ளே வந்து தேட ஆரம்பிக்கிறா. இப்படி அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு வெளிச்சத்தை பார்க்குறா அந்த மியாசகி. என்னன்னு பார்த்தா ஒரு போர்ட்டல். டீச்சர் எனக்கு என்னவோ இது வழியாக போனால் நம்ம உலகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சடனாக அந்த போர்ட்டல் கிட்ட போகும்போது அந்த பேய் பிடிச்ச டிரைவர் முன்னாடி வந்து நின்றுறான். இந்த இடத்துல தன்னந்தனியாக அந்த பேய் டிரைவர் கிட்டே இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரெண்டு பேரையும் போட்டு அந்த பேய் சம்மடி அடிச்சுட்டு இருக்குது. ஒரு பக்கம் கீழே ஒரு ராடை பார்க்குறாங்க, அதெடுத்து இந்த பேய் அடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேய் வந்து நம்ம டீச்சரை பிடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம டீச்சரை ப்ரொசஸ் பண்ண கூடிய நிலைமைக்கு போகும்போது மறுபடியும் அந்த மியாசகி பொண்ணு வந்து காப்பாத்துறா பாருங்க. அந்த சமயத்துல தான் இந்த டீச்சர் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க, சுத்தி வந்து ஏகப்பட்ட பேய்ங்க வந்து ரவுண்ட் போட ஆரம்பிக்குது. அதுல அந்த வயசான தாத்தா, அந்த இறந்து போன பிசினஸ்மேன், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து பேய்களா வந்து சுத்து போட ஆரம்பிக்க இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது, இந்த இடத்துல இறந்து போனோம் அப்படின்னா இதே இடத்துல பேயா நம்ம வந்து ட்ராப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டிசைட் பண்றாங்க, சரி ஓகே இந்த சின்ன பொண்ணை நம்ம காப்பாத்தணும், நம்ம உயிரை கொடுத்தாச்சு இந்த மியாசகியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா ரிஸ்க் எடுத்து அப்படியே அந்த ராடை வச்சு அந்த பேயை புடிச்சுக்கிறாங்க. புடிச்சுக்கிட்டு மியாசகி இங்க இருந்து போ, நான் இதுங்களை பாத்துக்கிறேன், நீ தப்பிச்சாகணும், நீ இங்க இருந்து போ, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே இருக்க அந்த மியாசகி பொண்ணும் பயந்துரா, சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு அந்த போர்ட்டல்குள்ள போறா பாருங்க. அவ அந்த போர்ட்டல்குள்ள போன அடுத்த செகண்ட் அந்த போர்ட்டல் அப்படியே வெடிச்சு செதறது. இப்ப அது வெடிச்சு செதறன அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சருடைய கைகளை தான் காட்டுறாங்க. அவங்க கைகள்ல ஏதோ ஒரு மாதிரி வேறெல்லாம் ஏற ஆரம்பிக்குது, அப்படியே ஆணும் கத்துறாங்க பாருங்க. அடுத்த செகண்ட் ஃபிளாஷ் அவுட் ஆகுது. என்னன்னு பார்த்தா தன்னந்தனியா காட்டு பகுதியில நம்ம டீச்சர் நின்று இருக்காங்க, அவங்க கைகள்ல அந்த வெட்டுக்காய்கள் ரத்தம். முதல் சீன்ல ஒரு காட்டு பகுதிக்குள்ள தன்னந்தனியா நடந்து வந்திருப்பாங்க தெரியுமா, அது வேற யாருமே கிடையாது, நம்ம டீச்சர் தான். 2004 காணாம போயிட்டு 2011 வருஷம் இங்க வந்திருப்பாங்க. உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல்குள்ள போன மியாசகி உண்மையான உலகத்துக்கு வரல, நம்ம டீச்சர் மட்டும் தான் நம்ம உலகத்துக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணதுனால என்னவோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்க காப்பாற்றணும்னு நினைச்ச மியாசகி அந்த உலகத்திலே மாட்டிக்கிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் 2004 போயிட்டு 2011 வந்திருக்கேன், ஆனா இது எல்லாமே எனக்கு ஒரு நாள் ராத்திரியில நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு இந்த கதையை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதையை கேட்டு முடிச்சு அருணாக்கு ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி வந்துருச்சு. அவ என்ன கேள்வி கேட்கிற அடுத்த கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ட்ரெயின்ல ஏறி அந்த கிசாராகி ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாவ. இந்த இடத்துல தான் எந்த ஒரு இன்டர்வியூலையும் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த டீச்சர் சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க எப்பவுமே கதையை சொல்லி முடிக்கும் போது அது ஒரு வேலையா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எழுதிட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. ஆனா முதல் தடவையா இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு கேள்வி கேட்கிறா. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்க அன்னைக்கு ராத்திரி என்ன இருக்குன்னா அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நான் இந்த டைமுக்கு வந்து இந்த ட்ரெயின் லாங்க நான் வந்துருவேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மெசேஜை வச்சுக்கிட்டு இவங்க 2004 யூஸ் பண்ண போனை இன்னுமே வச்சிருக்காங்க. ஸோ இவங்க அந்த சார்ஜர் வச்சு ஆன் பண்ணி அந்த மெசேஜை வச்சு இவங்க எப்படி எப்படிலாம் போனாங்கன்ற விஷயத்தை பிரேக் டவுன் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரே ட்ரெயின்ல இவங்க போகல அன்னைக்கு ராத்திரி, இவங்க போகக்கூடிய ஒரு ட்ரெயினை பிடிச்சிருக்காங்க. ஆனால் கரெக்டான ஸ்டேஷன்ல இறங்காம இவங்க நல்லா தூங்கியிருக்காங்க, அதனால வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்டேஷன் வரணுன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு ட்ரெயினை பிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெயின்லையும் தூங்கி போயிட்டு வேற ஒரு ஸ்டேஷனை போயிருக்காங்க. இந்த மாதிரி 3 தூங்கி தூங்கி தான் கடைசியாக ஒரு ட்ரெயினை பிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் தான் அந்த கிசாராகி ஸ்டேஷனுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது டக்குனு இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு இந்த இசாக்காய் எலவேட்டர் மெத்தடை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின் போது அவங்களும் வந்து இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அவங்க ஊரில் நம்பப்படுற ஒரு அமானுஷமான விஷயம், அதாவது என்னென்னா ஒரு எலவேட்டரில் நீங்கள் வந்து 4th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய உங்கள் ரூமுக்கு போக பார்க்குறீங்க. ஆனால் அந்த எலவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃப்ளோருக்கு போயிடுது, அங்கேருந்து மறுபடியும் உங்கள் 4th ஃப்ளோருக்கு போக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த எலவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோருக்கு வந்து மறுபடியும் 8th போயிட்டு 8th
பத்துல இருந்து மறுபடியும் நாலுக்கு வருது. இந்த மாதிரி டிரெக்டா நம்ம போகக்கூடிய ஃபுளோருக்கு போகாம இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல போயிட்டு வரும்போது அந்த எலவேட்டர் ஆனது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க ஊர்ல. அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இவங்க. ஒருவேளை இந்த மாதிரி நீங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல இறங்காம பல ஸ்டேஷன்கள்ல வந்து மாறி மாறி ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணதுனால தான் நீங்க வந்து அந்த ஒரு அமானுஷமான ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கெஸ்ஸை போட, என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, ஆனா நான் காப்பாத்தணும்னு நினைச்ச மியா சகி இப்ப இல்லமா, அவள் அந்த உலகத்துல இருந்து காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த கிசாராகி ஸ்டேஷனுக்கு போகணுன்றதுக்காக பல தடவை நான் ட்ரை பண்ணேன் ஆனா முடிவே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டீச்சர் சொல்ல, இப்ப இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, இதை வந்து இந்த டீச்சருடைய அண்ணன் பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் சீன்ல, அவங்க வந்து இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேலையும் முடிஞ்சு போச்சு, அவங்க டீச்சர்ஸ்க்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புன நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போல அவங்க நேரா போற இடம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான். ஆக்சுவலி இவங்களுக்கு அந்த கிசாராகி ஸ்டேஷனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு. அதனால அந்த டீச்சர் கிட்ட கேட்டு வச்சிருந்த அந்த பேட்டர்ன் படியே வந்து இப்ப இந்த பொண்ணு டிராவல் பண்ண போறா. என்ன ஒரு மன தைரியம் பாருங்க இந்த பொண்ணுக்கு, அதிகபட்சமான ஆர்வம் தான் நம்மளை எப்பவுமே ஆபத்துல மாட்டிவிடும். அது தெரியாத இந்த பொண்ணு அந்த ட்ரெயின்ல ஏறா, நம்ம டீச்சர் எப்படி எந்த இடத்துல ட்ரெயின் ஏறி எந்த இடத்துல மிஸ் பண்ணி எந்த டைமிங்ல கரெக்டா ட்ரெயினை பிடிச்சாங்களோ அதே பேட்டர்னை வந்து இவ ஃபாலோ பண்ணி இப்ப கடைசியா ஒரு ட்ரெயினை பிடிக்கிறா, அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்றா. அந்த ட்ரெயினை வந்து பாத்தீங்கன்னா புறப்பட ஆரம்பிச்சிச்சு. இவ அவளுடைய போன்ல டைமை பார்த்துட்டே இருக்கா, இந்த டைம்ல தானே ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ சடனாக ஒரு பிளாக் அவுட் ஆகுது. நம்ம டீச்சர் என்ன அந்த கதையில் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு பிளாக் அவுட், என்னன்னு பார்த்தா அதே மாதிரி ஒரு டனல். அந்த டனலுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கமாக ட்ரெயின் வருது. வந்து பார்த்தா இருட்டாக இருந்த உலகம் வந்து இப்போ பகலாயிடுச்சு. இப்போ இந்த அருணா பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா, ஏதோ ஒரு விளட்டா ஒன்று பண்ணா, ஆனால் உண்மையிலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் சொன்ன எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின்குள்ளே டீச்சர் பார்த்தா அதே காட்சிகள், அதே ஒரு பிஸ்னஸ் மேன் உட்காந்துட்டு இருக்கான், இந்த பக்கம் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியாசகி உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, சடனாக வந்து அந்த மியாசகி எழுப்புறா, நம்ம டீச்சர் என்ன பார்த்தாங்களோ அதே காட்சிகள் இங்கே நடக்குது. இப்போ ட்ரெயின் நிற்குது பாருங்க, அந்த ட்ரெயின் நிற்கிற இடம் வேற எதுவும் கிடையாது, அந்த கிசாராகி ஸ்டேஷன் தான். இப்போ அந்த ஸ்டேஷனில் இந்த ஆறு பேர் இறங்குறாங்க. நம்ம டீச்சர் சொன்ன கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்த்து ஆறு பேர். இந்த இடத்துல அந்த டீச்சருக்கு பதில் நம்ம அருணா இருக்கா. இப்போ அந்த டீச்சர் சொன்ன கதையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியாசகி பொண்ணு எதே ஒன்றை பார்த்து பயப்படுறா. அந்த சமயத்தில் டீச்சர் திரும்பி பார்த்துருப்பாங்க, அவங்க கண்ணுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ அருணா திரும்பி பார்க்குறா, பார்த்தா செவத்தில் ஏதோ ஒன்று பாம்பு மாதிரி ஒரு வேர்கள் வந்து ஊறி போகிறத இவ பார்க்குறா. ஆனால் நம்ம அருணா ஹீரோயின் இவ வந்து பெருசாக எதுவுமே எடுத்துக்கல, ஏன்னா இவளுக்கு கதையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். இப்போ அதுவே வந்து கன்ஃபார்மாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்புறா. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்க, வாங்க உள்ள சிட்டிக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாங்க, அதில் அந்த சுசுகின்ற பையன் வந்து இறந்து போயிட்டாங்களே, கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி போயிட்டு அது இவங்களுக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. உடனே போய் தடுக்கிறாங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, நம்ம இங்கேயே இருக்கலாம், அங்கே போன ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பூ போட்ட சட்ட பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டு, ஏ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பசங்களை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறாங்க. அப்போ பயங்கரமான சவுண்ட் கேட்குது, என்னென்னு ஓடி போய் பார்த்தா அந்த பூ போட்ட சட்டை அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுசுகி பையனை போயிட்டு வேணும்னு வம்பெடுத்துட்ருக்கான், கையில் கத்தி வச்சுட்டுருக்கான். அவனை வந்து ரொம்ப மிரட்டிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க, அந்த கத்தியை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. நீ என்ன ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுசுகி பையனையும் அந்த பொண்ணையும் வந்து இந்த ஹீரோயின் காப்பாற்றுறாங்க பாருங்கள். அப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து நம்ம டீச்சர் சொன்ன கதையில் இந்த சுசுகி பையனுக்கு என்ன ஆச்சோ அது வந்து இந்த பூ போட்ட சட்டை பையனுக்கு ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல வந்து ஆளை மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இவங்களால் சில சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிய வர அங்கேருந்து நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. கதை அந்த டீச்சர் சொன்ன மாதிரியே நடக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கதையும் மாறுது அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்க. அந்த சமயத்தில் இந்த டீச்சர் சொன்ன கதையில் அந்த பூ போட்ட சட்டை என்ன பண்ணியிருப்பான் அதே தான் இப்போ வந்து இந்த சுசுகி பையன் பண்ணுறான். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, வாங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்ல அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓட. இந்த கதைகளெல்லாம் முன்னாடியே கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவங்க கூடவே நம்மளே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இவங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அங்கே வரல, வழக்கம் போல தான் அந்த கதையில் நடந்த மாதிரி. இப்போ இவங்க நாலு பேரும் வந்து அந்த ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. மியாசகி கொஞ்சம் பயந்து போயிருக்கா, இவங்க வந்து சமாதானப்படுத்திட்டே வராங்க. அப்போ டீச்சர் சொன்ன கதையில் வந்த மாதிரி இப்போ அந்த பொண்ணுக்கு கால் வருது. ஃபர்ஸ்ட்டு வந்து சுசுகி கிட்டேருந்து கால் வந்திருக்கும், இப்போ வந்து இறந்து போன அந்த பூ போட்ட சட்டை அவங்ககிட்ட கால் வருது. இந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறா, பார்த்தா அதே மாதிரி விகாரமான அவனுடைய முகம் தான், அப்படியே ஃபோனை கீழே போட்டுறா. இதை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க, ஓகேடா கதையில் நடந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அடுத்து அந்த பிஸ்னஸ் மேன் இந்த இடத்துக்கு வந்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாமிட் பண்ணிட்டு ஒரு ஓரமாக விழுந்து கிடக்கிறான். உடனே வந்து இந்த மியாசகி பொண்ணு அவரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே விழுந்து கிடக்கிறவர் அப்படி தூக்கி இப்படி இழுத்துட்டு வருவாங்க பாருங்க. அப்போது அந்த பிஸ்னஸ் மேன் காலை பிடிக்கிறதுக்காக அந்த வேர்கள் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா அந்த வேர் இவர் பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறமா தான் இவர் தலை வெடிச்சு இறந்து போயிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் இவர் வந்து காப்பாற்றப்படுறாரு. ஸோ டீச்சர் சொன்ன கதையில் நடந்த விஷயத்தை இவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன சேஞ்சால் மாற்ற முடியும் அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு தெரிய வர இப்போ கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு, அந்த ட்ராக்லேருந்து ஒரு வயசானவர் கத்துவார். இப்போ அதே மாதிரி அந்த வயசானவர் கத்துறாரு. உடனே நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க,
இப்போ ஒரு செகண்ட்ல ஒரு சக்குன்னு இந்த இடத்துக்கு வருவார் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த தாத்தா வந்து இவங்களை துரத்த ஆரம்பிக்க, டீச்சர் சொன்ன கதையில் நடந்த இன்னொரு விஷயம், அந்த இறந்து போன சுசிக்கு அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல, அதுக்கு பதிலாக இப்போ அந்த பூ போட்ட சட்டை வரான். இந்த இடத்துல நம்ம ஹீரோன் வந்து கொஞ்சம் உசாராக யோசிக்கிறாங்க, அவங்க இருந்து புடுங்கி வச்சிருந்த அந்த கத்தி இவங்க கிட்ட தானே இருக்கு, டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அந்த கத்தி எடுத்து அந்த பூ போட்ட சட்டையை குத்தி அப்படியே அந்த வயசானவர் மேல தூக்கி அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த வயசானவர் வந்து அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருப்பாரு, அப்படியே எரிஞ்சு சாம்பலா இருப்பாரு, அந்த பொண்ணு மறைஞ்சு போயிருப்பா இல்லையா. ஸோ அதுக்கு பதில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வயசானவர் இந்த பூ போட்ட சட்டை ரெண்டு பேருமே அந்த இடத்துல அப்படியே எரிஞ்சு போக, இப்ப ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு கதையை மாத்தி விட்டாங்க நம்ம ஹீரோயின். இப்ப அந்த டனலை நோக்கி அஞ்சு பேர் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வழி நடத்தி நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது மியாசகி கேக்குறா, நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா, தெரிஞ்ச மாதிரியே பண்றீங்கன்னு போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன், ஆனா எனக்கு என்ன கேட்காத, உனக்கு நான் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த டனலையும் இப்ப கிராஸ் பண்ணி வெளியில வராங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல மத்தவங்களாம் வந்து ஏ வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனலை விட்டு வெளியில வராங்க. அவங்களுக்கு தெரியல பாவம் இன்னும் அந்த உலகத்துக்குள்ளதான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மியாசகி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்து நான் உன காப்பாத்துவேன், உனக்காகவே ரியல் வேர்ல்ட்ல ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரை பத்தி தான் சொல்றாங்க. இப்ப அந்த கதையில அடுத்து என்ன நடந்துச்சு, ஒரு வேன் வந்துச்சு ஒரு பேய் பிடிச்ச டிரைவரோட. இப்ப அதே மாதிரி அந்த வேன் வந்து நிக்குது. இப்ப நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால இப்ப கதை கூட டிராவல் பண்றாங்க. அவன் ஒரு பேய் டிரைவர்ன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா கையில கல் எடுத்து வச்சுட்டு பொறுமையா பக்கத்துல போறாங்க. இப்ப அந்த பேய் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, என்னால இத்தனை பேரை என் கார்ல ஏத்திட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோயின் வந்து மத்தவங்களை பார்த்து கேக்குறாங்க, உங்கள யாருக்காச்சும் கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிசினஸ் மேன் இருக்கான்ல, எனக்கு ஓட்ட தெரியுமே அப்படின்னு சொன்ன உடனே, அப்புறம் இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து ஒரே தலையில அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இவங்க பார்த்துட்டு பயப்படுறாங்க, ஏறுங்க சீக்கிரம் வண்டியில இருங்க நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பேய் கிட்ட இருந்து கிளம்பிட்டாங்க. போகும்போது அந்த பிசினஸ் மேன் கத்துறோம், என்ன பண்ண நீ, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உங்களுக்கு சொன்னா புரியாது, அவன் வந்து ஒரு பேய், அவனால நமக்கு ஆபத்து தான் வந்திருக்கும், நான் உங்களை காப்பாத்திருங்க சந்தோஷப்படுங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டே இருக்கும்போது சடனா குறுக்க வந்து அந்த டிரைவர் விழுந்துருவானா, எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க அந்த வண்டியில இருந்து. இப்ப இந்த பிசினஸ் மேன் அப்படி திரும்பி பின்னாடி பாக்குறான் பாருங்க, அந்த டிரைவர் ஜாம்பி மாதிரி இவனையே பாத்துட்டு இருக்க, அங்க மத்த நாலு பேர் தெரிச்சு ஓட்டாங்க, இவனால இறங்க முடியல இந்த கோட்டு போட்டவனால, இப்ப அப்படியே அமைதியாகுது. அந்த இடத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டோர் ஓபன் ஆகுது பொறுமையா. இப்ப அப்படியே குறிஞ்சு காரு கீழே பாக்குறான், அந்த பேய் இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான், எங்கேயும் பேய் இல்ல, அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா பின்னாடியே உட்காந்து இவனை பாத்துட்டு இருக்குது. இப்ப இவன் அலற சத்தம் மட்டும் தான் கேக்குது, இவங்க நாலு பேர் நிக்கவே இல்ல, ஓடுங்க ஓடுங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து கதையில என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அங்க ஒரு கிராமம் வரும், சின்ன கிராமம், காட்டு கிராமம், அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு கதையில. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல கிராமம் இல்ல, அதுக்கு பதிலாக காட்டுக்குள்ள ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு சேஃபா இருக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப வந்து கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல திடீர்னு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுசுக்கி பையன் இருப்பான் இல்லையா, அவனும் அந்த பொண்ணும் போயிட்டு பாக்குறாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த பூ போட்ட சட்டை இவங்களுக்காக ஆல்ரெடி காத்துட்டு இருக்கான் போல இருக்கு. ரெண்டு பேர் கழுத்தையும் பிடிச்சிக்க, இந்த பக்கம் திரும்பினா எங்க திரும்பினாலும் அந்த பேய், அந்த வயசான தாத்தா, அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் மேன் இறந்து போய் அவங்க எல்லாரும் பேயா சுத்து போறாங்க. அந்த வீட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கா எப்படியாவது அந்த மியாசகி பொண்ணை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே ஓடிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் பயங்கரமா மினுக்கிட்டு இருக்கு. அந்த போர்ட்டல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. அப்புறம் தான் நம்ம டீச்சர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அந்த போர்ட்டல்ல அவங்க போல, அந்த டீச்சர் போல, அதுக்கு பதிலாக அந்த மியாசகி பொண்ணு அனுப்பி வச்சாங்க. ஆனா ரியல் வேர்ல்டுக்கு வந்தது டீச்சர் தான், மியாசகி கிடையாது. அந்த போர்ட்டல்குள்ள போனா அந்த உலகத்திலே மாட்டிக்க வேண்டியதுதான். இவங்களால வந்து பாத்தீங்கன்னா மியாசகியை காப்பாற்ற முடியல. உண்மையிலேயே இந்த பொண்ணு நம்ம உலகத்தை சேர்ந்தவளா, அங்க நீங்க வந்து மாட்டிக்கிட்டாலான்னு கூட தெரியாது. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்மளை நம்ம காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியாசகி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் பிடிச்சிருக்கு, அங்க போயிட்டு அந்த கதையில வந்த மாதிரி ஒரு ராடு இவங்க கையில கிடைக்குது. அந்த பேயை போட்டு சம்மடிக்கிறாங்க, அடிச்சு அந்த மியாசகி பொண்ணு அந்த போர்ட்டல்குள்ள போ, அங்க போய் நீ தப்பிச்சுக்கோ, நான் கண்டிப்பா மறுபடியும் உன காப்பாத்த வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த மியாசகி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அவன் அந்த போர்ட்டல்குள்ள போயிட்டா, அப்படி உள்ள போனவ வந்து கத்துறா, நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு கத்தும் போது திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக், ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் நோக்கி ஓடுறாங்க. அவங்க பயம் என்னன்றது இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிப்போம். அந்த போர்ட்டல் கிட்ட போனா அந்த போர்ட்டல் அப்படியே மறைஞ்சிருது. இப்ப என்ன இருக்கணும், அந்த போர்ட்டல்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போயிட்டா, இங்க உள்ள மாட்டிட்டு இருக்கிறது யாரு, நம்ம ஹீரோயின். இவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தை விட்டு வெளியில போயாகணும், அதுதானே கதை. இந்த இடத்துல தான் நம்ம அப்படியே மிரண்டு போற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ள மியாசகி வெளியில வரா. அப்படி மியாசகி வெளியில வரும்போது மியாசகிக்காக அந்த டீச்சர் காத்துட்டு இருக்காங்க. உனக்காக தான் இத்தனை வருஷங்களை நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது மியாசகிக்கு இவங்க யாருன்னு கூட தெரியல. இந்த இடத்துல தான் வெச்சாப்பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை ரிவல் பண்றாங்க. அது என்னன்னா, இந்த டீச்சர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன கதை உண்மை. அவங்க அந்த ட்ரெயின்ல போனது, மியாசகியை பார்த்தது, அந்த கதையில நடந்த எல்லா விஷயங்களும் உண்மை. ஆனா கடைசியில சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு முடிவு, அது கம்ப்ளீட்டான ட்விஸ்ட். அது என்னன்னா, அவங்க சொன்ன கதையில அந்த மியாசகி அந்த போர்ட்டல்குள்ள போனதா
தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த போர்ட்டலுக்குள்ள உண்மையிலேயே போனது வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் தான். அதனாலதான் அந்த போர்ட்டல் வழியா டிராவல் பண்ணி நம்ம ரியல் வேர்ல்டுக்கு மறுபடியும் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா மியா சகிய அங்கேயே மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கில்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்கு போறதுக்காக பல ரிசர்ச்சுங்களை பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல இவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல் மூலமா ஒருத்தங்க மட்டும் தான் தப்பிக்க முடியும். அவங்களுக்கு மியா சகிய தப்பிக்க வைக்கணும். இவங்களும் மறுபடியும் உள்ள போய் மாட்டிக்க கூடாது. அப்படின்னா வேற ஒருத்தர் உள்ள போயாகணும். அதுக்கு இவங்க போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. நம்ம அருணா இவங்க வீட்டுக்கு வந்தப்போ பல நியூஸ் பேப்பர் பிட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. அது இவங்க ரிசர்ச் பண்ணுதான். இத்தனை வருஷமா ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஆர்வ கோளாறு யாராச்சும் வந்து மாட்ட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட மாட்டினது தான் இந்த அருணா. இப்ப அவ அங்க மாட்டிக்கிட்டா ஒரு பங்கமான ட்விஸ்ட்ல அப்படியே படம் முடியற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா என் கிரெடிட்ஸ்ல இன்னொரு ஒரு பங்கமான ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த டீச்சர் ஓகேவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொன்ன கதையெல்லாம் அவங்க அண்ணன் பொண்ணு ஒட்டு கேட்டிருந்தா தெரியுமா ஒரு சீன்ல. இப்ப அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த டீச்சர் பண்ணி வச்சிருந்த ரிசர்ச் எல்லாம் அவளும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்றா. அவ ஃபேமுக்கு ஆசைப்படுற ஒரு யங்ஸ்டர். அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வ்ளாக் பண்ண போறேன். அவ ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிசாராகி ஸ்டேஷனை தேடிக்கிட்டு கிளம்புறா பாருங்க. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ராத்திரியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிப்போம் இந்த மாதிரி கதைகள், அந்த மாதிரி கதை மாதிரி இருந்ததா? கொஞ்சம் திகிலா தான் இருந்திருக்கும். கூடவே வந்து சம்ம ட்விஸ்டியா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கே சந்திக்கலாம்.